नमस्कार आदरणीय प्रधानमंत्री महोदय, मेरा नाम तेजस विजय है। मैं 9वीं कक्षा में केंद्रीय विद्यालय कंजीकोड एर्नाकुलम संभाग का छात्र हूँ। मेरा प्रश्न यह है, हार्डवर्क और स्मार्ट वर्क में से कौन सा वर्क जरूरी है? क्या अच्छी परिणामों के लिए दोनों जरूरी हैं? कृपया अपना मार्गदर्शन दीजिए। धन्यवाद श्रीमान। थैंक यू सुजल। ऑनरेबल प्राइम मिनिस्टर सर, क्या सवाल था उनका? क्या पूछ रहे थे सर? हार्डवर्क के बारे में। हार्डवर्क, हार्डवर्क, हार्डवर्क और स्मार्ट वर्क। हार्डवर्क और स्मार्ट वर्क। थैंक यू सर। तैयार। சின்ன வயசுல நீங்க ஒரு கதை படிச்சிருப்பீங்க, எல்லாரும் படிச்சிருப்பீங்க. இந்த கதையிலிருந்து ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா என்ன, ஹார்ட் ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஒரு ஜாடியில தண்ணீர் இருந்தது, அதை ஒரு காகம் அருந்த நினைத்தது. ஆனா நீர் அடியில் இருந்தது, அதால குடிக்க முடியல. இதை பார்த்த காகம் ஜாடிக்குள்ள கூழாங்கற்களை ஒவ்வொன்றாக போட்டது. மெல்ல மெல்ல நீர் மேலே எழும்பி வந்தது. காகம் தாகம் தணித்துக் கொண்டது. இந்த கதையை கேட்டிருக்கிறீர்கள் தானே? இதை நீங்கள் என்னவென்று சொல்வீர்கள்? ஹார்ட் ஒர்க் என்பீர்களா, ஸ்மார்ட் ஒர்க் என்பீர்களா? காகம் இப்படி செய்த காலத்தில் ஸ்ட்ராலாம் இருக்கல. அப்படி இருந்திருந்தா காகம் ஒரு கடைக்கு போய் ஒரு ஸ்ட்ரா வாங்கி வந்து அந்த தண்ணியை குடிச்சிருக்கும். சிலர் கடுமையாக உழைப்பவர்கள், சிலர் புத்திசாலித்தனமாக உழைப்பவர்கள், சிலர் ஹார்ட்லி ஸ்மார்ட் வர்க் கர்த்தே ஹே ஆர் குச் லோக் ஹோதே ஹே புத்திசாலித்தனமாக கடுமையாக உழைப்பவர்கள். அந்த வகையிலே புத்திசாலித்தனமான கடும் உழைப்பை எப்படி செய்வது என்பதை காகம் நமக்கு கற்பிக்கிறது. எனவே முதலில் வேலையை நன்கு புரிந்து கொள்ளுங்கள், பின்னர் வேலையை செய்யுங்கள். சிலர் புரிந்து கொள்ளாமல் கடின உழைப்பை தருவர், ஆனால் அதனால் பலன் இருக்காது. பல காலம் முன்பாக நாங்கள் உள்பகுதியில் இருந்த ஒரு கிராமத்திற்கு ஜீப்பில் செல்ல வேண்டியிருந்தது. காலை 5 மணிக்கு எழுந்து ஜீப்பை கிளப்பினால் அது திடீரென்று பழுதாகி போனது. 2 மணி நேரம் போராடி பார்த்தோம், அதை தள்ளி பார்த்தோம், ஸ்டார்ட் செய்ய பார்த்தோம், ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. பிறகு ஒரு மெக்கானிக்கை வரவழைத்தோம். அவர் 2 நிமிடங்களில் ஜீப்பை பழுது பார்த்து கூலியாக 200 ரூபாய் கேட்டார். என்னப்பா 2 நிமிஷம் வேலைக்கு 200 ரூபாயா என்று நாங்கள் கேட்டபோது, ஐயா இதற்கு வேண்டுமானால் 2 நிமிடத்தில் தீர்வு கிடைத்திருக்கலாம், ஆனால் இதன் பின்னால் 50 ஆண்டுகால அனுபவம் உள்ளது ஐயா என்று அவர் சொன்னார். நாங்கள் 2 மணி நேரமாக கடுமையாக போராடியும் பலனில்லாத போது 2 நிமிடங்களில் அவர் செய்து கொடுத்தார். இது புத்திசாலித்தனமான வேலையின் பலன்.
இன்னொரு விஷயம், ஒவ்வொரு விளையாட்டு வீரருக்கும் ஒரு விதமாக பயிற்சி அளிக்க வேண்டும். பயிற்சியாளருக்கு அது என்ன விதமாக பயிற்சியாக இருக்க வேண்டும் என்பது தெரியும். இப்போது கிரிக்கெட்டையே எடுத்துக்கொள்ளலாமே. ஒரு விக்கெட் கீப்பர் மணிக்கணக்காக அவர் உட்கார்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே அவரை உட்கார வைத்து அந்த உட்கார்ந்த நிலையிலேயே இருக்கும் வகையில் பயிற்சி கொடுக்கப்படும். உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே, கிளாஸ்ல நாம ஏதாவது தப்பு செஞ்சா டீச்சர் நம்ம வந்து தோப்புக்கரணம் போட சொல்லுவாங்க. அதே போலதான் ஞாபகம் இருக்கா? அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஆனால் விக்கெட் கீப்பருக்கு இது மிகவும் அவசியம். அவர் மணிக்கணக்காக இப்படி உட்கார வேண்டும். இதுவே பந்து வீச்சாளருக்கான தேவை வேறு. ஆகையால் நாமும் தேவை என்ன இருக்கிறதோ அதற்கேற்பவே நம்மை தகவமைத்துக் கொள்ள வேண்டும். जिस चीज पे जरूरत है वहीं फोकस करना चाहिए जो हमारे लिए उपयोगी है. ஒன்றை சாதிக்க வேண்டும் என்றால் மெஹனத் பஹோர் லகேகி, நாம் இலக்கை குறித்து அதை நோக்கியே பயணிக்க வேண்டும், செயல்பட வேண்டும், புத்திசாலித்தனமான கடும் உழைப்பில் ஈடுபட வேண்டும். அப்போது வெற்றி நிச்சயம். பவுலராக இருந்தால் அவரது தோள்பட்டை வலுவுடன் இருக்க வேண்டும். பளு தூக்குபவராக இருந்தால் அவரது தசைகள் வலுவாக இருக்க வேண்டும். அதற்கான கடின உழைப்பை அவர்களும் செய்கிறார்கள், ஆனால் புத்திசாலித்தனமாக செய்கிறார்கள். நீங்களும் புத்திசாலித்தனமாக கடின உழைப்பை செய்யுங்கள், வெற்றி நிச்சயம்.